ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கஃபே. இன்னைக்கு நாம் வந்து ஸ்ரீரங்கம் வத்தக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை சேர்த்துப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். லைட்டாக நல்லா கொஞ்சம் சவக்க, சும்மா ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை போட்டு வறுத்துட்டோம். இப்போ நான் ஒரு 4 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகு இப்போ பாருங்க, காஞ்சி மிளகாய் போடுவேன். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, காஞ்சி மிளகாய் மிளகு போட்டேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ தனியா மல்லி, அதாவது கொத்தமல்லி வித வந்து எடுத்துட்டுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து தோரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். உளுத்தம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக நல்லா லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வறுத்த வெந்தய பொடியும் அப்புறம் மிச்ச சாமான்லாம், அதாவது தனியா கடலப்பருப்பு தோரம்பருப்பு மிளகாலாம் வறுத்தோம்னா அதுவும் அறுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தய பொடி, வெந்தயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொடி பண்ணிட்டு இருந்துட்டேன். இப்போ இந்த மிச்ச சாமான்லாம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். நல்லா லைஸாக பொடி பண்ணிக்கோங்க. மிளகா, தனியா, கடலப்பருப்புலாம், சாரி, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதான் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். மிக்ஸி ஜாரில் போட்ட முடியாது. மிளகா, தனியா, அதெல்லாம் நல்லா நைஸாக நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். நான் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு காயட்டும். தரணும் எண்ணெய் காஞ்சிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொறிவிட்டோம். இப்போ வேணும் கடுகு பொறிஞ்சிட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நம்ம உளுத்தம்பருப்புனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு இப்போ நான் வந்து காஞ்சி சுண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ அந்த சுண்டைக்காயை எல்லாம் சேர்த்துடுவோம். சேர்த்து வறுத்துக்கோங்க வெங்காயத்தோட கூட. இப்போ சுண்டைக்காயெல்லாம் போடணும். நல்லா வதங்கிட்டு இப்போ நாம் அரைச்சி வச்ச வெந்தய பொடி சேர்த்துடுவோம். சேர்த்து கொஞ்சம் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இப்போ வெந்தய பொடி போட்ட பேருக்கு நான் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி புளி கரைசல் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை இதில் சேர்த்துட்டுருவோம். இப்போ புளி கரைசலை கொட்டிட்டோம். கொட்டி நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்த பிறகு பார்ப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துட்டுருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி பார்த்திங்களா, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகாய் தான், அதெல்லாம் இப்போ நம்ம அந்த பொடியை நம்ம இதை சேர்த்துட்டுருவோம். இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துருவோம். இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்குலாம் வெள்ளம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்துடும். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் குதித்து நல்லா கெட்டியாகணும். இப்போ கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த வெள்ளம் குழம்பு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் இப்போ வத்த குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ரீரங்கம் வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.